வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சீஸியான ட்ரையாங்கிள் ப்ரெட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப், ஒரு கப் துருவின கேரட், ஒரு கப் கொடை மிளகாய், அரை கப் பொடியாக கட் பண்ண பேபிகார்ன், ஒரு கப் துருவின சீஸ், ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது வந்து ஆப்ஷனல் தான், இல்லாட்டா கூட விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு எதுவுமே நம்ம போட வேண்டாம், அந்த சீஸ்லேயே உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு போட வேண்டாம். உப்பு போட்டால் தண்ணி விட்டுரும். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் மைதா, அரை கப் கார்ன்ஃப்ளார், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுக்கிடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரெட் ஸ்லைசஸை நம்ம ஓரங்களை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடலாம். இப்படி எல்லா ப்ரெட்டையும் நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நடுவில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த முக்கோண சைஸ் கிடச்சிரும். இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிள் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரையாங்கிள் எடுத்து அதில் நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இல்லை க்ரீன் சட்னி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் அந்த சீஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் நம்ம அதில் வைக்கணும். வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா அமுத்தி விட்டுட்டு அப்புறம் ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம அமுத்தி அமுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஜாயிண்ட் ஆகிக்கிடும். நல்லா இந்த மாதிரி நம்ம அமுத்தி விடணும். அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிரும், உள்ளே இருக்கிறது எதுவுமே வெளியில் வராது. இப்போ நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம், அந்த மிக்சிங்கில் இதை முக்கி எடுக்கணும். காய்கறிகள்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சீஸ் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்போ கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நல்லா முக்கி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா எல்லா சைடும் நல்லா நம்ம எடுக்கணும். இந்த ப்ரெட் க்ரம்ஸ்னால தான் நமக்கு மேல் பாகம் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு வரும். இப்போ நல்லா கோட்டாயிடுச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இதை நல்லா எண்ணெய் சூடாக்கி இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டிதான். நல்லா மேலே ப்ரௌன் கலரில் ஆகும்போது நம்ம அதை எடுத்துடலாம். சூப்பராக நமக்கு ட்ரையாங்கிள் சீஸி ப்ரெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி எல்லா இதையுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி அந்த மைதா மாவில் முக்கி ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். மேலே உள்ளது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. உள்ளே நல்ல சாஃப்டாகவும் உள்ளே அந்த சீஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது மெல்ட் ஆகி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா சீஸியாக நமக்கு வந்திருக்கு.
இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சீஸ் சேர்த்துருக்கறனால வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சீஸியான ட்ரையாங்கிள் ப்ரெட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.